ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிஷ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தாங்க, அதாவது மேகி சமோசா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது வயசில் பெரிய ஒரு பிடிக்கும். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி மேகி சமோசாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல நம்ம மேகி ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் கேபேஜ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோ. அதுபோல் ஆனியன், பெரிய வெங்காயம், அது வந்து ஒரு கப்பு வெட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து தனித்தூள், காரத்தூள் சொல்லுவாங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷீட் போட்டிருப்போம், சமோசா பட்டி செஞ்சுருப்போம், அதில் வந்து ரிமைனிங் மீந்த சிப்ஸு. இது வந்து கரம் மசாலா, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். தேவையான எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து இதாக வந்து பார்த்திங்கன்னா சமோசா பட்டின்னு சொல்லுவாங்க, சமோசா ஷீட்டு. இந்த சமோசா ஷீட்டை எப்படி செய்யறதுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த சமோசா செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு. அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா பேஸ்ட், அதை மைதா ப்ளஸ் ஹாட் வாட்டர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு போல் நம்ம செஞ்சு வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல மேகி நம்ம வந்து வாட்டரில் வந்து நல்லா இது பண்ணி இது பண்ணி நூடுல்ஸ் ஆக்கி வச்சுக்கணும். என்னது ஒரு பேனில் ஆயிலில் போட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயை நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும், நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தா முட்டைகோஸை சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிறோம். நீங்கள் வதக்கணும் ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம். அடுத்து அந்த ஷீட்லேருந்து மிச்சம் நம்ம எடுக்கப்பட்ட சிப்ஸு, அடுத்து கரம் மசாலா, காரத்தூள், அது மஞ்சத்தூள், அடுத்து அந்த மேகியில் உள்ள மசாலா, இது மேகி மசாலா, மேகி நூடுல்ஸ், அது தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணணும், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோடனே அதை நல்லா ஆற வச்சுருங்க, ஏன்னா ஸ்டஃப் பண்ணணும், சூடோடு ஸ்டஃப் பண்ண முடியாது. அந்த ஷீட் எடுத்து இது போல் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம சமோசா கொண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கணும். மடித்து அது உள்ள நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்புங்க அதை எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு வச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த சமோசா ஷீட்டை வந்து நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த இப்போ நம்ம போட்டிருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், அதை போல் செஞ்சால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக வரும். ஏன்னா சமோசா ஷீட்டே வந்து விற்கிது, ஆனால் அந்தளவுக்கு அதை வந்து நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் வராது. இப்போ அந்த ரோட்டு கடையெல்லாம் நம்ம டீ கடையிலையோ அந்த இதில் போடுற அந்த மறுமுறுப்பு தான் வரணும். அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து போட்டால் தான் அந்த உங்களுக்கு அந்த மறுவழப்பு தன்மை வரும். இதே போல் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் சமோசா ஷேப்புக்கு ஒட்டி வச்சுக்கணும். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பேனில் எண்ணெயை ஊற்றி அதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அது ஒன்று ஒன்றா இதை வந்து இன்றைக்கி ஸ்லோவாக தான் அதில் வந்து வானலில் இதை பண்ணணும், ஏன்னா அது வந்து அந்த பிரியாமல் அந்த மடிப்பு பிரியக்கூடாது. மடிப்பு சப்போஸ் பிரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆயில் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதை கரெக்டாக இதுமாரி போட்டுக்கணும். இப்போ வந்து அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சா போதும், சிம்மில் வச்சால் தான் அது நல்லா அந்த முறுமுறுப்பு தன்மை வரும். நீங்கள் ஃபுல் இதில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும், ஆனால் வந்து முறுமுறுப்பு தன்மை வராது. நல்லா இந்த ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. நல்லா இந்த ஒரு கோல்டன் ரெட்டிஷ், இந்த கோல்டன் கலர் வந்தோடனே இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான நூடுல்ஸ் மேகி டேஸ்டி சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சமோசா தான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
அதே இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக நூடுல்ஸு பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்குது. ஓகே கேஸ், இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து